வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவ நடவடிக்கை, பாகிஸ்தானுக்கு புதிய ராணுவ தளபதி எச்சரிக்கை. முதல்வர் அகிலேஷ், முலாயம் ஆதரவாளர்கள் நீக்கம், சமாஜ்வாதி கட்சியில் உச்சக்கட்ட மோதல். குடும்ப அட்டைகளில் உள்தாள் இணைப்பு பணி தொடங்கியது, ஸ்மார்ட் கார்டு திட்டம் பற்றி ஸ்டாலின் கேள்வி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும், புத்தாண்டு நாள் உரையில் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல். எல்லையில் அமைதியை விரும்பும் நிலையில் தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம் என இந்தியாவின் புதிய ராணுவ தளபதியாக பதவியேற்ற விபின் ராவத் கூறியுள்ளார். இந்திய ராணுவத்தின் 27வது ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட விபின் ராவத் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் ராணுவ வீரர்கள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எல்லையில் அமைதி மற்றும் சுமூகமான சூழல் நிலவுவதையே விரும்புவதால் பலவீனமாக கருதக்கூடாது என்று கூறினார். எதனையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ராணுவத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் எனவும் ராவத் குறிப்பிட்டார். 2 மூத்த அலுவலர்களை மீறி தளபதியாக தம்மை நியமித்தது அரசின் முடிவு என்றும் தாம் மதிக்கும் 2 அலுவலர்களுடன் இணைந்து பணியாற்றி உள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவத்தின் ஒற்றுமை மற்றும் பலத்திற்காக தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பணியாற்ற இருப்பதாகவும் ராணுவ தளபதி விபின் ராவத் கூறினார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயமும் முதல்வர் அகிலேஷும் மாறி மாறி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை நீக்கியிருப்பதால் உத்தரப்பிரதேச அரசியலில் மீண்டும் உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பேரவை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக முதல்வர் அகிலேஷ் யாதவ், ராம்கோபால் வர்மா உள்ளிட்டோர் 6 ஆண்டுகளுக்கு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சமரச முயற்சி காரணமாக அகிலேஷ், ராம்கோபால் வர்மா ஆகியோர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டனர். இன்று நடைபெற்ற சமாஜ்வாதி கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தேசிய தலைவராக முதல்வர் அகிலேஷ் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக கட்சித் தலைவர் பொறுப்பில் இருந்து சிவபால் யாதவ் நீக்கப்பட்டுள்ளார். இதனால் சமாஜ்வாதி கட்சி மீண்டும் உடையும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சமாஜ்வாதி கட்சியில் அகிலேஷ் மற்றும் முலாயம் சிங்கின் தம்பி சிவபால் யாதவ் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இருவரும் தங்களுடைய ஆதரவாளர்களை நீக்கி வருகிறார்கள். இதனிடையே முதல்வர் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு முலாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அகிலேஷ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லாது என்றும் வரும் 5ஆம் தேதி தமது தலைமையில் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் முலாயம் தெரிவித்தார். ராம்கோபால் யாதவை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகள் மீண்டும் இடைநீக்கம் செய்வதாக அறிவித்தார். இதனால் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கிடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. முதல்வர் அகிலேஷ் மற்றும் முலாயம் சிங் வீடுகள் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டையில் உள்தாள் இணைப்பு பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 2 கோடிக்கும் மேல் குடும்ப அட்டைகள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. பொது விநியோக திட்டம் மூலம் விலையில்லா அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலையில் குடும்ப அட்டைகளின் பயன்பாட்டு காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து குடும்ப அட்டைகள் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்படும் என்றும் உள்தாள் இணைப்பு பணிகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தொடங்கும் எனவும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் இன்று முதல் உள்தாள் இணைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். குடும்ப அட்டைகள் மேலும் ஓராண்டுக்கு செல்லும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு பற்றி குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் தொடர்ந்து தள்ளி போடப்பட்டு வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டைகளில் மீண்டும் உள்தாள் ஓட்டும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருப்பது ஸ்மார்ட் கார்டு திட்டம் வெற்று அறிவிப்பு என்பதை காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்துக்காக அறிவிக்கப்பட்ட 318 கோடி ரூபாய் நிதி பற்றி தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதிப்பிழந்த பணத்தாள்களால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு வரும் நாட்களில் சுமூக தீர்வு ஏற்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கருப்பு பணம் உள்பட கோடிக்கணக்கான ரூபாய் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வளரும் என்றும், மறைமுக வரி சீர்திருத்தங்களால் நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடையும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்களிலிருந்து இன்று முதல் 4500 ரூபாய் பணம் எடுக்கும் வசதி தொடங்கியுள்ளது. உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் தாள்கள் செல்லாது என பிரதமர் மோடி கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவித்திருந்தார். இதனையடுத்து வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் எடுக்க பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக ஏடிஎம் மையங்களில் 2500 வரை மட்டுமே எடுக்கலாம் என்ற கட்டுப்பாட்டால் மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். போதிய பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடப்பட்டிருந்தன. 50 நாட்களுக்குள் பிரச்சினை தீரும் என மோடி அறிவித்திருந்த நிலையில் பண தட்டுப்பாடு முடிவுக்கு வரவில்லை. இதனிடையே ஏடிஎம் மையங்களில் இருந்து 4500 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நியூசிலாந்தில் தொடங்கி அமெரிக்கா வரையிலும் அனைத்து நாடுகளும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தன. சென்னையில் நேற்று மாலையில் இருந்தே பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் புத்தாண்டை கொண்டாடத் தொடங்கினர். இரவு 8 மணி முதலே சென்னையின் சாலைகளில் புத்தாண்டு உற்சாகம் களை கட்டத் தொடங்கியது. மெரினா கடற்கரையில் சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என பல்லாயிரக்கணக்கானவர்கள் புத்தாண்டை கொண்டாடத் தொடங்கினர். நள்ளிரவு 12 மணியுடன் புதிய 2017ஆம் ஆண்டை வரவேற்று இனிப்புகளை வணங்கியும் கைகுலுக்கியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் உள்ள கோவில்களிலும் தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வடபழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 2017ஆம் ஆண்டை வரவேற்பதற்காக கோவில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. புத்தாண்டையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அயல் நாட்டினரும் பங்கேற்றனர். இதேபோல் பெரம்பலூர் புனித பனிமய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேவாலயத்தில் சிறப்பு ஆராதனை பாடல்கள் பாடிய பின்னர் திருப்பலி நடைபெற்றது. பன்னாட்டளவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என தமது புத்தாண்டு உரையில் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கானோர் வாட்டிக்கனில் உள்ள தேவாலயத்தில் திரண்டனர். அப்பொழுது அவர்களுக்கிடையே புத்தாண்டு உரையாற்றிய போப் பிரான்சிஸ், பன்னாட்டளவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி உள்ளதாக குறிப்பிட்டார். தங்களின் கனவை நனவாக்க பாடுபடக்கூடிய இளைஞர்களுக்காக பன்னாட்டு தலைவர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் என பலவற்றிலும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்படுவதாகவும், இத்தாலியில் 36% இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாகவும் போப் குறிப்பிட்டார். வேலையின்றி ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு குடியேறுவதாகவும், அவர்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் போப் பிரான்சிஸ் கூறினார். வடகிழக்கு பருவமழை மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தற்போதைய வடகிழக்கு பருவமழை தாமதத்துடன் தொடங்கியது. போதிய மழை பெய்யாத நிலையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதால் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. பயிர்களை கண்டு மனமுடைந்த மேலும் ஒரு விவசாயி மரணம். 3 நாளில் 20 பேர் பலியானதால் தொடரும் சோகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வறட்சி காரணமாக பயிர்கள் வாடியதைக் கண்டு தற்கொலை செய்த 79 விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் வறட்சி காரணமாக உயிரிழந்த 79 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், விவசாயிகள் பிரச்சினையை தீர்க்க குழு அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் மேலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்யும் அபாயம் உருவாகும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை அரசு சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை நாட்டுடைமையாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் பெரிய விமானங்கள் வந்து செல்லும் வகையில் ஓடுதள விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை தமிழக அரசு வழங்கியுள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசிடம் 150 ஏக்கர் நிலத்தை கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தமிழக அரசு நிலத்தை தர முன்வந்துள்ளதாகவும் நில கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருந்து மணல் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இரு மாநில தலைமைச் செயலர்கள் நிலையில் பேச்சு நடத்தப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். திருச்சி அருகே தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதாலும் கால்நடைகளை வளர்க்க இயலாததாலும் மனமுடைந்த விவசாயி ஒருவர் மரணமடைந்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பொன்னணியார் அணை மூலமாக அப்பகுதியைச் சேர்ந்த மணியாரம்பட்டி, அணைக்கரைப்பட்டி, கருங்குளம் உள்ளிட்ட 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பருவமழையும் பொய்த்ததால் அணை வறண்டுள்ளது. தண்ணீரின்றி பயிர்கள் கருகியதால் கால்நடைகளையும் வளர்க்க இயலாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் மணியாரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி அழகர்சாமி என்பவர் தமது ஊருக்கு அருகே 3 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார். வறட்சியால் 6 மாதங்களுக்கு முன் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கறவை மாடு மற்றும் ஆடுகளை வாங்கி வந்து வளர்த்தார். தண்ணீர் மற்றும் தீவன பற்றாக்குறையால் கால்நடைகளை வளர்க்க இயலாமல் அவற்றை விற்பனை செய்ய சென்றார். பாதி விலைக்கு குறைவாக கால்நடைகளை விற்பனைக்கு கேட்டதால் மன உளைச்சல் அடைந்த அழகர்சாமி நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். மரணமடைந்த அழகர்சாமிக்கு மனைவி, மகள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் மரணமடைந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. தமிழக மீனவர்களின் படகுகள் அரசுடைமை ஆக்கப்படும் என்ற இலங்கை அமைச்சரின் பேச்சுக்கு தமிழக மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையினர் அவர்களை விடுவிக்கும் போதிலும் படகுகளை மட்டும் விடுவிப்பதில்லை. இந்த நிலையில் தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 122 படகுகள் அரசுடைமை ஆக்கப்படும் என இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதற்கு நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுமார் 40 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான தங்களது படகுகளை இழந்து பரிதவித்து வருவதாகவும், மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது படகுகளை மீட்டு தரவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து முழு நேரமும் இயக்கப்பட வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி கடல் நடுவே 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைத்து 17வது ஆண்டை ஒட்டி தமிழ் ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் சார்பில் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சிலை உப்பு நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க பராமரிப்பு பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர்கள், சுற்றுலா பயணிகள் சிலைக்கு சென்று பார்வையிட வசதியாக முழு நேரமும் படகு போக்குவரத்து வசதி செய்து தரப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் தெரிவித்தனர். ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடும் வகையில் புத்தாண்டு பிறந்த வேளையில் மதுரையில் புத்தக ஆர்வலர்கள் பலரும் விடிய விடிய புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். புத்தாண்டை புத்தகங்களோடு கொண்டாடும் வகையில் மதுரையில் சிறப்பு புத்தக விற்பனையை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் விற்பனை நிலையம் விடிய விடிய நடத்தியது. அறிவியல், இலக்கியம், வரலாறு மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புத்தகங்களை புத்தக ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கடந்த 25 ஆண்டுகளாக புத்தாண்டின் இரவு வேளையில் இந்த சிறப்பு விற்பனை நடைபெற்று வருவதாக புத்தக நிலையத்தினர் தெரிவித்தனர். சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களின் பெருக்கத்தால் தற்பொழுது வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவதாக தெரிவித்த வாசகர்கள், இதுபோன்ற சிறப்பு விற்பனையால் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகும் என்று தெரிவித்தனர். பழைய காலத்து நாவல்கள் மற்றும் புத்தகங்களை தள்ளுபடி விலையில் வாங்குவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்ததாகவும் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் நள்ளிரவு புத்தாண்டு நாள் கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த பல்வேறு சாலை விபத்துகளில் 4 பேர் பலியாகினர். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் காயமடைந்தோர் சிகிச்சை பெற முடியாமல் தவித்தனர். புத்தாண்டு நாளையொட்டி நேற்று நள்ளிரவு காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் பலியாகினர். மேலும் கூவத்தூர் அருகே அரசு பேருந்தும் காரும் மோதியதில் ஒருவரும் மற்றும் சதுரங்கப்பட்டினம் அருகே சாலையில் நடந்து சென்ற ஒருவர் உள்பட 4 பேர் பலியாகினர். சாலைகளில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் சாலைகளின் மீது உள்ள தடுப்பு சுவர்களில் மோதி பலத்த காயமடைந்தனர். இவர்களை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சியின் காரணமாக மஞ்சள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் மழையை நம்பியே விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது மாவட்டத்தின் எசனை, செங்குணம், பூஞ்சோலை, விசுவக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 10 மாத பயிரான மஞ்சளுக்கு அதிக அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது. வறட்சியின் காரணமாக நிலத்தடி நீர் குறைந்தும் பாசன கிணறுகள் வற்றி போனதாலும் மஞ்சள் கருகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மஞ்சள் அறுவடைக்கு இன்னும் 2 மாதங்கள் இருப்பதால் பருவமழை பெய்தால் மட்டுமே அதனை காப்பாற்ற முடியும் என்ற சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதால் வருமானத்தை இழந்து தவிக்கும் சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகன போது 2 பேர் பலியாகினர். 18 பேர் படுகாயமுற்றனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடும் அதிவேக வாகனத்தை ஓட்டியும் இளைஞர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தின் அதிவேகமாக சென்றவர்கள் தடுமாறி கீழே விழுந்தனர். மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 2 பேர் பலியானார்கள். 18 பேர் காயமுற்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, முதுமலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்திருந்தனர். குன்னூரில் சிம்ஸ் பார்க், லெம்ஸ்ட்ராக், டால்பின் நோஸ் போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குதூகலமாக புத்தாண்டை கொண்டாடி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இங்குள்ள படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை அருவியில் புத்தாண்டை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் தண்ணீர் இல்லாத காரணத்தால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். பவானி ஆற்றின் குறுக்கே 400 ஆண்டுகளுக்கு முன்பு கொடிவேரி அணைக்கட்டு அருவி போல கட்டப்பட்ட தடுப்பணையாகும். திருவிழா மற்றும் விடுமுறை காலங்களில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு ஏராளமானோர் வந்து செல்வார்கள். ஈரோடு மாவட்டத்தின் அருகே உள்ள நாமக்கல், சேலம், கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கேரளம், கர்நாடகம் ஆகிய அண்டை மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இதனிடையே பருவமழை பெய்யாத காரணத்தால் கொடிவேரி அணையில் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே செல்கிறது. புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதனால் ஏமாற்றமடைந்தனர். மேலும் போதிய அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தில் காலை முதலே பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை பக்தர்கள் செலுத்தினர். பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஆங்கில வருடப்பிறப்பின் முதல் சூரிய உதயத்தினை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தங்களது எதிர்காலம் ஒளிமயமாக அமைய வேண்டி புனித நீராடி வழிபட்டனர். உலகமெங்கும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நேற்று நள்ளிரவு முதல் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. சுற்றுலா தலங்களில் கூடிய ஏராளமானோர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இந்த ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்த நாளில் முதல் சூரியனை கண்டவர்களுடைய வாழ்வில் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் என தெரிவித்தனர். மேலும் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, காந்தி மண்டபம், முக்கடல் சங்கமிக்கும் பகவதி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை கண்டுகளித்து பின்னர் கடலில் நீராடி புத்தாண்டினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 4வது நாளான இன்று நம்பெருமாள் கவரிமான் கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். உலக புகழ்மிக்கதும் வைணவ திருத்தலங்களில் முக்கியமானதுமான பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. பகல் 10 எனப்படும் வழிபாட்டின் 4ஆம் நாளான இன்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இன்றைய நாளில் நம்மாழ்வார் கவரிமான் கொண்டையுடன் ரத்தன அபயஹஸ்தம், பஞ்சாயுத மாலை உள்ளிட்ட பல்வேறு திருவாபரணங்கள் அணிந்து தரிசனம் தருகிறார். அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் நம்மாழ்வாரை திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டு நாள் என்பதாலும் இன்று வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. சுற்றுலா படகில் தீ விபத்து, 23 பேர் பலி, 17 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தோனேஷியாவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் 23 பேர் பலியானார்கள். இந்தோனேஷியாவின் மவுரா அங்கேவில் இருந்து ஜகர்தாவிற்கு வடக்கே உள்ள தீவிற்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று புறப்பட்டது. புறப்பட்ட சிறிது தொலைவில் படகில் திடீரென தீ பற்றிக் கொண்டது. மளமளவென பரவிய தீயால் படகு முழுவதும் எரிந்து சேதமானது. இந்த விபத்தில் 23 பேர் பலியாகினர். படுகாயமுற்ற 17 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 98 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மின்கசி காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி பிரேசிலில் நடைபெற்ற வான வேடிக்கையை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். 2016 ஆண்டு விடைபெற்று 2017 ஆண்டு பிறந்ததை உலகெங்கும் உள்ள மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசிலில் புத்தாண்டு பிறப்பையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். சுமார் 16 நிமிடங்கள் அரங்கேறிய வான வேடிக்கை அனைவரின் கண்களுக்கும் விருந்த அமைந்தது. புத்தாண்டை கொண்டாட 8 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்ததால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. துருக்கியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 39ஆக உயர்ந்துள்ளது. துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல்லில் இரவு விடுதியொன்றில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அங்கே நுழைந்த தீவிரவாதி ஒருவர் திடீர் தாக்குதல் நடத்தினார். இந்த தாக்குதலில் 35 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். 40க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி பலியானதால் பலி எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. இந்திய வீரர் சோம்தேவ் தேவர்மன் பன்னாட்டு டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடர்களில் இந்தியா சார்பில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய இவர் சென்னை ஓபன் டென்னிஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஓபன் டென்னிஸ் ஆகிய தொடர்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர். 31 வயதான சோம்தேவ் அமெரிக்கா பல்கலைக்கழகம் ஒன்றில் பயிலும் போதே அமெரிக்க தேசிய கல்லூரி விளையாட்டுக் கழகத்தின் ஒற்றையர் டென்னிஸ் போட்டிகளில் தொடர்ந்து 2 முறை வென்றதன் மூலம் புகழ் பெற்றார். லியாண்டர் பயஸ், மகேஷ் பூபதி அடுத்து சிறந்த இந்திய டென்னிஸ் வீரர் என ரசிகர்களால் போற்றப்பட்ட இவர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவர். சென்னை ஓபன் டென்னிஸ் தொடர் தொடங்க உள்ள நிலையில் சோம்தேவ் தேவர்மன் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவ நடவடிக்கை, பாகிஸ்தானுக்கு புதிய ராணுவ தளபதி எச்சரிக்கை. முதல்வர் அகிலேஷ், முலாயம் ஆதரவாளர்கள் நீக்கம், சமாஜ்வாதி கட்சியில் உச்சகட்ட மோதல். குடும்ப அட்டைகளில் உள்தாள் இணைப்பு பணி தொடங்கியது, ஸ்மார்ட் கார்டு திட்டம் பற்றி ஸ்டாலின் கேள்வி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும், புத்தாண்டு நாள் உரையில் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.